ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபஞ்ச வணக்கம். ஓம் சகனாபவது, சகனௌ புனக்து, சக வீரியம் கரவாவகை, தேஜஸ்வினாவதீதமஸ்து, மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பிரபஞ்சத்திலிருந்து நான் பெற்ற அறிவை என் முன் அமர்ந்திருப்பவர்களுக்கு வழங்கி அந்த அறிவு அவர்களுக்கும் சென்று நானும் அவர்களும் இதனால் பயன்பெறுவதற்கு எனக்கு வழிவகை செய்து கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உஜயி பிராணாயாமா. இந்த உஜயி பிராணாயாமா ஏன் பண்ணணும், இது பண்ணுறதுனால என்ன பயன்கள் அப்படின்னா, இந்த உஜயி பிராணாயாமா பண்ணுறது நம்மளுடைய நுரையீரலில் இருக்கிற நாள்பட்ட கழிவுகளை எல்லாமே வெளியில் கொண்டு வரதுக்காக இந்த பிராணாயாமம் நம்ம பண்ணுறோம். நம்ம நுரையீரலில் இருக்கிற பார்த்திங்கன்னா சளிகள் வந்து கோர்த்துட்ருக்கோம், அது நாள்பட்ட சளியாக இருக்கும். அப்போ அது வெளியில் வரணும் அப்படின்னா அதை கரைக்கிற அளவுக்கு நம்ம அந்த சக்தியை உள்ளே கொடுக்கணும். அப்போ அதை எரிக்கிற சக்தியை கொடுக்கும் பொழுது தான் நிறைய நாளாக அந்த இடத்துல என்ன நுரையீரல் எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இப்போவாது பார்க்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு தேனி கூண்டு பார்த்துப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும், அது உள்ளே வந்து கோர்த்து கோர்த்து இருக்கும் சளியெல்லாம். இப்போ அது வெளியில் வரணும் அப்படின்னா அதை கரைக்கணும். அதை மெல்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய மூச்சு காற்றை பயன்படுத்தி அதை சூடாக்கி நம்ம அந்த சளி என்ன பண்ணோன்னா, அது ஒன்றா உங்களுடைய வாய் வழியாக வெளியிலே போகும், இல்லைனா உங்களுடைய கழிவுகள் நீங்கிறது வழியாக அது முழுசாக வெளியே போயிட்டு உங்களை சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியாமே அது உங்களை விட்டு வெளியில் இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த உஜயி பிராணாயாமா பண்ணுறது எப்படின்றது பார்ப்போம். கையில் சின்முத்ரா வச்சுக்கோங்க. இந்த கையிலையும் சின்முத்ரா. கண்களை மூடி சுவாசத்தை முழுசாக இன்ஹேல் பண்ணணும். ரெண்டு நாசி வழியாகவும் தான் நம்ம சுவாசத்தை எடுக்க போகிறோம். முழுசாக சுவாசத்தை எடுத்துட்டு நான் ஒரு முறை சொல்லி காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் செஞ்சு காமிக்கிறேன். சுவாசத்தை முழுசாக இன்ஹேல் பண்ணி இந்த நாடி எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய நெஞ்சுக்கு உட்பகுதியில் வச்சு அழுத்தம் கொடுத்து மூச்சை நிறுத்தி வைக்கணும். எதுக்காக மூச்சை நிறுத்தி வைக்கணும்னா, நம்ம அந்த சூடாக்கக்கூடிய சக்தியை செய்யணும் இல்லைங்களா, அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளே இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ பிரபஞ்சத்தை என்ன பண்ணுறோம், நம்ம காட்டிலிருந்து அந்த சக்தியை கிரகிச்சு உள்ளே கொடுக்குறோம். உள்ளே போகிற அந்த காற்றானது என்ன ஆகுதுன்னா சூடாக்கப்படுது. அப்போ சூடாக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம லாக் பண்ணி வைக்கணும். ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு சக்தியை வந்து உள்ளே அனுப்பும் பொழுது அது வேலை செய்யணும் அப்படின்னா அது ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறோன்னா லாக் பண்ணுறோம். அந்த லாக் பண்ணி வைக்கக்கூடிய வேலையை தான் என்ன பண்ணுறதுனா, நம்மளுடைய இந்த நாடியும் இந்த நம்மளுடைய நெஞ்சுக்குழி வழியாகவும் வச்சு நம்ம லாக் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும் பொழுது நம்ம உள்ளே அனுப்பின அந்த காற்றானது சூடாகி நம்மளுடைய நுரையீரலுக்குள்ளே சுத்த ஆரம்பிக்கும். சுத்தும் பொழுது என்னாகும், எப்படியாவது என்னை ஓப்பன் பண்ணி விட்டால் போகிறோம், நான் வெளியில் போயிடுறேன் அப்படிங்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். இப்போ உஜயி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு நாசி வழியாகவும் காற்றை உள்ளே இழுக்க வேண்டும். மூச்சை வெளியே விடாமல் இந்த தாடையை வந்து உங்களுடைய நெஞ்சு பகுதியில் வச்சு அழுத்தம் கொடுக்கணும். கையில் ரெண்டும் சின்முத்ரா. நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு விளக்கம் கொடுக்கறதுனால நான் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் இது செய்யும் பொழுது பேசக்கூடாது, மூச்சு வெளியே விடக்கூடாது. மெதுவாக தாடியை மேலே மேலே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வலது நாசியை மூடிட்டு இடது நாசி வழியாக காற்றை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியில் விடணும். இது எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இது உங்களுடைய முயற்சியை பொறுத்து உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் பண்ணணும். இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா தொடர்ந்து நம்ம பயிற்சியில் இருக்கிறவங்களால அதிக நேரம் வச்சுருக்க முடியும். பயிற்சியே இல்லாதவங்களால் இது வந்து ரொம்ப நேரம் வைக்க முடியாது. அதனால் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். இப்போ எனக்கு நாள்பட்ட சளி இருக்குது, நெஞ்சுக்கூட்டில் எல்லாம் வலிக்கிறது, எனக்கு பெயின் இருக்குது, நான் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் உங்களால் ரொம்ப நேரம் வைக்கவே முடியாது, ஏன்னா காற்று உள்ளே போயிருக்கிற அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்காது, அந்தளவுக்கு நெஞ்சுக்கூட்டில் சளி கோர்த்துட்ருக்கோம்.
அப்போ உங்களால் வைக்க முடியாதனால சுவாசம் வந்து தடைப்படும், உங்களால் அந்த கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் பண்ணுங்கள். மூச்சை ரெண்டு மூக்கு வழியாக நாசி வழியாக உள்ளே கொண்டு போகிறீங்க. இந்த தாடை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோதான் உங்களால் முடியுதுண்ணா. உடனே வலது மூக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது மூக்கு வழியாக ஃபுல்லாக காற்றை வெளியில் விட்டுருணும். இப்படி ஒரு நாலஞ்சு முறை செய்யணும். அப்படி நாலஞ்சு முறை நீங்கள் செய்கிறதுனால என்ன ஆகுனா, ஒரு ஒரு முறையும் நீங்கள் காற்றை உள்ளே அனுப்பி எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு திருப்பி திருப்பி அனுப்பும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளியானது கரைக்கப்படும். இதை தொடர்ந்து செய்யணும். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதமாக வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரமோ இல்லை பத்து நாளோ பண்ணினா தான் உங்களுக்கு கொஞ்சமாவது அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே உங்களுடைய உடலினுடைய உள்ளுறுப்புக்களில் தான் வேலை செய்யும். நீங்கள் ஒரே நாளில் பண்ணின உடனே மறுநாள் இதுக்கு வந்து நீங்கள் ரிசல்ட் கேட்கணும்னா தெரியாது. நம்ம எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் அப்படி உடனடியாக உடனடியானே எதிர்பார்த்துட்டு வருவோம். ஆனால் இந்த பயிற்சிகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே போய் வேலை செய்யும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி அப்போ தான் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் மறுநாள் எனக்கு சரியாகணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இந்த சளி பிடிக்கிற தொந்தரவு, வெளியில் போயிட்டு அலர்ஜினால் வரக்கூடிய சளி, தேவையில்லாத டஸ்ட்டு, சிலருக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து வெளியில் போயிட்டு வந்தாலே அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கும். அதெல்லாமே உங்களை வந்து தொடர்ந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடியாமல் ஒரு ஆரோக்கியமான சுவாச பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். ஸோ இந்த பயிற்சியினுடைய பெயர் உஜ்ஜயி பிராணாயாமா. ஆனால் இது உடம்பை ஹீட் பண்ணும், இதுவும் ஹீட் தான் பண்ணும் உடம்பு, உள்ளுக்குள்ளே போயிட்டு ஹீட் பண்ணுறது. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை இருக்கும் இல்லை அசிடிட்டி ஜாஸ்தி இருக்கிறவங்க இதை பண்ணக்கூடாது. ஏன்னா இதை பண்ணிங்கன்னு அதிகமாகிடணும், அசிடிட்டி இருக்கும், ஆல்ரெடி பாடி ஹீட்டில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இதை தயவுசெய்து நீங்கள் பண்ண வேண்டாம். இப்போது இந்த பயிற்சி வந்து உடம்பை சூடுபடுத்தும்னு சொன்னேன். இப்போ இதுக்கு ஒரு கூலிங் பண்ணுற ஒரு பயிற்சியை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நார்மலாக இருக்கிறவங்க இந்த பயிற்சி பண்ணும்பொழுது முதல்ல உங்களை சூடுபடுத்திக்கிற பயிற்சி பண்ணினால் கண்டிப்பாக அடுத்து ஒரு கூலிங் பயிற்சியை பண்ணணும். ஆனால் உடல்நிலை சரியில்லாமலோ இல்லை சளி பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதாவது அதுக்கான மருத்துவத்துக்காக அவங்க செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை செய்யணுன்ற அவசியம், கூலிங் செய்ய வேண்டாம், தேவையில்லை. ஆனால் நார்மலாக ஒருத்தர் பண்ணும்பொழுது இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து அந்த பயிற்சியை பண்ணணும். இதை எத்தனை தடவை பண்ணலான்னா ஒரு ஆறு முறை இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணலாம். இந்த உஜ்ஜயி பிராணாயாம பயிற்சியை இல்லை நல்லா பண்ண முடியும் உங்களால். ஆனால் எந்த அளவுக்கு உங்களால் உள்ள காற்றை நிறுத்த முடியுதோ அந்தளவுக்கு அது வேகமாக உங்களுக்கு பலன்களை தர ஆரம்பிக்கும். ஆனால் இது உடனே உங்களால் அதை நிறுத்த முடியாது. நிறைய நாட்கள் பயிற்சிகள் செய்துகிட்டே வரும்போது மட்டும்தான் உங்களால் இது நிறைய நேரம் காற்றை வந்து உள்ளே நிறுத்தும். அது உடனேவும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லோரும் பண்ணலாமான்னா கண்டிப்பாக இதய நோய் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இதயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா அவங்க இதை பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ணக்கூடாது. வேறு மற்றபடி உங்களுக்கு இந்த சுவாசத்தில் கோளாறு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க இதை பண்ணி உங்களை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். இப்போது உங்களுடைய ஒரு குளிர்ச்சி பிராணாயாமம் பார்ப்போம். கையில் சின் மந்திரா வச்சுக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மூச்சை வந்து மூக்கு வழியாக இழுத்தது இல்லாமல் இப்போ வாய் வழியாக உள்ளே இழுக்கிறோம். நாக்கை குழல் மாதிரி சுருட்டிக்கணும் பாருங்க. வாய் வழியாக சுவாசத்தை எடுத்து மூக்கு வழியாக சுவாசத்தை வெளியே விடும் பொழுது உடல் குளிர்ச்சி அடையும் பாருங்க. இந்த பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு ஆபத்து காலத்தில் கூட உதவும்னு சொல்லலாம். இப்போ பாலைவனங்களில் போகிறாங்க, அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது, ரொம்ப தாகமாக இருப்போம், அந்த மாதிரி இடங்களில் இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா உடனே உங்கள் உடம்பு வந்து குளிர்ச்சி தன்மைக்கு போகும். அஞ்சு ஆறு தடவை நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி குடித்த அளவுக்கு உங்களுடைய தொண்டை பகுதி அந்த குளிர் நிலைக்கு வந்துடும். அது நடக்கும். என்ன நடக்குது அப்படின்னா காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை நீங்கள் உள்ளே கிரகிக்கிறீங்க. கிரகித்து உள்ளே கொண்டு போகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த கூலிங் தன்மை வந்துடும். அப்போ நம்ம உடம்பு வந்து சூடாக இருந்தாலும் இந்த பயிற்சியை நம்ம செய்யலாம். நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து கண்ணெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பயிற்சியை நீங்கள் பண்ண முடியும். இந்த பயிற்சியை எல்லோரும் நல்லபடியாக செஞ்சு பயன்பெறுங்க. மீண்டும் நாளை வேறொரு ஆசனா முத்ராவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.